சென்னையை அடுத்த எண்ணூரில் குடும்ப பிரச்சினை காரணமாக மாமனார் மற்றும் மாமியாரை வக்கீல் மருமகள் புரட்டி எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம். சென்னை எண்ணூர் காசி கோவில் குப்பம் மூன்றாவது தெருவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் கலாவதி தம்பதியின் மகன் கார்த்திக். இவருக்கு கடந்த 2014 எண்ணூர் காசி கோவில் குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரவீணா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்த கார்த்திக் தனது மனைவியை எத்திராஜ் கல்லூரியில் சேர்த்து எம்சிஏ படிக்க வைத்துள்ளார். தனது தாய் வீட்டில் தங்கி படித்து வந்த பிரவீணாவுக்கு கார்த்திக் மாதந்தோறும் பணம் அனுப்பி வந்துள்ளார். எம்சிஏ முடித்த பின் ஆந்திராவில் உள்ள கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்தார் பிரவீணா. கடந்த 2017 சிங்கப்பூரில் இருந்து கார்த்திக் சென்னை திரும்பினார். பின்னர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டு முற்றியதில் விவாகரத்து கேட்டு குடும்ப நலன் நீதிமன்றத்தில் பிரவீணா வழக்கு தொடர்ந்தார். பின்னர் மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ்வதாக பிரவீணா தெரிவித்தார். இந்நிலையில் தனது தங்கையின் திருமணத்திற்கு 500,000 ரூபாய் கொடுக்குமாறு கார்த்திக்கிடம் பிரவீணா கேட்டுள்ளார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை என கார்த்திக் கூறிவிட்டார். கடந்த 6 அன்று பிரவீணாவின் தங்கை பவித்ராவின் திருமண அழைப்புதல் தயாரான நிலையில் அதை பார்த்த கார்த்திக் அதிர்ந்து போனார். அதில் பிரவீணா பெயரை முதலாவதாகவும் தனது பெயரை இரண்டாவதாகவும் அச்சிட்டிருப்பதைக் கண்ட கார்த்திக் மனைவியிடம் இதுகுறித்து கேட்டதால் தகராறு ஏற்பட்டது. வேலைக்கு சென்ற கார்த்திக்கை பிரவீணா நடுரோட்டில் வழிமறித்து சட்டையை பிடித்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் கார்த்திக்கின் பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதனால் அவர்கள் ஆத்திரமடையவே மருமகளை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது வக்கீல் உடையிலிருந்த பிரவீணா தனது பெற்றோருக்கு ஃபோன் செய்து தன்னை மாமியாரும் மாமனாரும் அடிப்பதாக கூறி வீட்டிற்கு வரும்படி கூறியுள்ளார். உடனடியாக வீட்டிற்கு வந்த பிரவீணாவின் தாய் கலைவாணி, தந்தை அன்பரசு, தங்கைகள் பவித்ரா, பிரீத்தி ஆகிய 5 கார்த்திக் பெற்றோரை கடுமையாக தாக்கினர். தனது மாமியாரை முடியை பிடித்து கீழே தள்ளிய பிரவீணா ஆத்திரம் தீர அடித்து துவைத்தார். பிரவீணா தனது மாமனாரையும் மாமியாரையும் துவைத்த சம்பவம் வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதில் நிலை குலைந்து கீழே விழுந்து மயக்கமடைந்த கலாவதி பலத்த காயமடைந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்ந்து கடந்த 6 சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து மருத்துவமனையில் இருந்து எண்ணூர் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து எண்ணூர் போலீசார் பிரவீணா குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் பிரவீணா தரப்பில் இருந்தும் எண்ணூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருதரப்பினரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பார்த்திபன்.